இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான தேர்தல். கொடுப்பவர் தலைவர் ராகுல் காந்தி, மக்களிடம் எடுப்பவர் மோடி. கொடுப்பவர் வேண்டுமா எடுப்பவர் வேண்டுமா முடிவு செய்து கொள்ளுங்கள். எங்க தாய்மார்கள் எல்லாம் நிக்கிறீங்க, யார் யாரெல்லாம் யாழ்மையில் இருக்கிறார்களோ, வருடத்திற்கு 100,000 ரூபாய் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். 100,000 ஒரு வருடத்திற்கு. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அண்ணன் மு க ஸ்டாலின் மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கிறார். அது கூட இனிமே 8,500 ரூபாய், 8,700 ரூபாய் வரப்போகுது. இதுதான் மக்களுடைய ஆட்சி. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வேலை வாய்ப்பு இல்லை. வேலை கிடைக்கும் வரை 25 வயது முடியும் வரை 1,00,000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன். 30 லட்சம் அரசு ஊழியர்களுடைய வேலை மத்திய அரசில் இருக்கு. இதுல பாதி சரிபாதி 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அவர்களுக்குரிய பாதுகாப்பு. இந்த தேசத்துல இந்தியாவில் 50 கோடி மக்களுக்கு மேல அமைப்பு சாரா தொழிலாளர்களா இருக்காங்க, அன்ஆர்கனைஸ்டு செக்டர். அவர்களுக்கு 176 ரூபாய் தான் மோடி இது வரைக்கும் சம்பளம் நிர்ணயிச்சிருக்கார். நம்ம ஆட்சி வந்த பிறகு, இந்தியா கூட்டணி வந்த பிறகு, தலைவர் ராகுல் காந்தி பிரதமரான பிறகு 400 ரூபாய் அளிக்கப்படும். 400 ரூபாய். அது மட்டும் கிடையாது, ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, தொழில் காப்பீடு, எல்லா உரிமையும் வழங்கப்படும். நீட் என்ற தேர்வெல்லாம் எழுதவே வேண்டாம். நம்முடைய குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட அபூர்வமான அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு திட்டத்துக்கு பெயரே மகாலட்சுமி திட்டம், 1,00,000 ரூபாய் வருஷத்துக்கு. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களை, நான் ஸ்ரீவைகுண்டம் போக வேண்டும். அங்கே திருமதி கனிமொழி கருணாநிதி காத்து கொண்டிருக்கிறார். விலை மதிக்க முடியாத வாக்குகளை, இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, இந்த தேசத்தை காப்பதற்கு உங்களுடைய விலை மதிக்க முடியாத பொன்னான முத்தான வாக்குகளை உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையேயான தேர்தல். இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான தேர்தல். கொடுப்பவர் தலைவர் ராகுல் காந்தி, மக்களிடம் எடுப்பவர் மோடி. கொடுப்பவர் வேண்டுமா எடுப்பவர் வேண்டுமா முடிவு செய்து கொள்ளுங்கள். அருமையான தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னுடைய அருமை தாய்மாரிடம் கேட்டுக் கொள்கிறேன், இந்த வாக்கு என்பது இந்த தேசத்துடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகின்ற தேர்தல். இந்த தேர்தல் நம்முடைய தலைமுறைக்கான தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகளை எப்படி வாழ வைக்க வேண்டும் அதற்கான தேர்தல். டேஸ்ட் டெய்லி.